ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனதர் தேர்ஸ்டே தமிழ் டியூட்டோரியல் டே. இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் மேக் ஓவர் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ரெட்டை ஜடை அண்ட் பாவாடை தாவணி எப்பயுமே வந்துட்டு ஸ்டைல் மாறி போகவே போகாது. பட் எத்தனை பேர் அவங்கவுங்க பாவாடை தாவணி போட வேண்டிய டைமில் இந்த மாதிரி அழகாக கெட் ரெடி ஆனிங்கன்னு எனக்கு தெரியல. நான் சத்தியமாக ஆகலை. ஸோ நான் நினச்சேன், சரி ஓகே, நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ட்டு. ஸோ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் பாவாடை தாவணி லவ்வர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னுடைய ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேக்கப் போடாமல் இதுதான் என்னுடைய முகம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போவே வந்து என் முகத்தை பார்த்துக்கோங்க, மேக்கப் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய ஃபேஸில் நல்லா அந்த ஸ்மூத்தான கேன்வஸ் கொண்டு வர்றதுக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது போட்டு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு லிப் பாம் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மேக்கப் பண்ணும்போது வாய் கண்டுக்கவே மாட்டோம், பயங்கரமாக காஞ்சிரும். எப்பயுமே வாயில் வந்து கொஞ்சம் லிப் பாம் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ அது போட்டு முடிச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபேஸில் வந்துட்டு ஒரு மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இப்போயே போட்டுக்கிறேன், ப்ரைமர் மேலேயே போட்டுக்கிறேன். எனக்கு இன்றைக்கி பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு சட்டில் க்ளோவோட வேணும். நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின்ட்டு ரொம்ப மேட் லுக்ஸ் தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் நினச்சேன், சரி ஓகே, ஒரு மாதிரி ஸ்கின் லைக் ஃபினிஷ் உள்ள மாதிரியான ஒரு லுக் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்துட்டு யூஸ்வலாக பண்ணுற மாதிரியான மேட் லுக்ஸ் பண்ணல. நான் டிஃப்ரெண்ட் டெக்னிக்கோடும் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் ஒன்று வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே, இன்னொன்று வந்து இந்த ஸ்பஞ்சில் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ என் ஃபேஸ்லேயே நான் ஃபஸ்ட்டு செட்டிங் ஸ்ப்ரே ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது என்னென்னா கொஞ்சம் டேக்கியாக இருக்கும், இதுக்கு மேலே போடுற ப்ராடக்ட் வந்து பக்காவாக வந்து ஒட்டிக்கும், ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஆயிலி ஆகாது, ஆனால் அந்த ஒரு க்ளோ தெரியும். ஸோ ஆரஞ்சு போட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னைக்கு என்னுடைய கன்சீலர் போய்க்கிறேன். கன்சீலரில் எப்போயும் நான் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட் தான் எடுத்து போடுவேன் கரெக்டாக. பட் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ப்ரைட்டாக போட்டுக்கிறேன். அண்ட் கைஸ், யாருக்காவது இவ்வளோ மேக்கப்லாம் போட மாட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பிபி க்ரீம் மட்டும் போட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டெப்லாம் வந்து உங்கள் ஃபேஸ் பேஸ்க்கு வந்துட்டு பிபி க்ரீமோ இல்லைனா ஒரு காம்பாக்ட் பவுடர் அதோடு நிறுத்திக்கலாம். ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும், எனக்கு ஃப்ளாலெஸான ஒரு பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் ஹெவியாக ஃபீல் ஆகவே ஆகாது கைஸ், பார்க்கவும் பயமாலாம் இருக்காது நேரில் நிஜத்தில். நான் உங்களுக்கு நேச்சுரல் லைட் ஃபோட்டோஸ் வந்து கடைசியாக காமிக்கிறேன். ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு நான் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். ஏன்னா அங்கங்கே நான் வந்து கன்சிலர் போட்டதுனால திட்டுத்திட்டாக வந்து ஹெவியாக தெரியுது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் என்னுடைய பேக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து லூஸ் பவுடர். ஸோ லூஸ் பவுடருக்கு இன்றைக்கி நான் ஒரு ஒயிட் டோன்டு பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒயிட் டோன் பவுடர் இல்லை, ஒயிட் டோன்டு பவுடர் ஸ்டே குவிக்கிலேருந்து யூஸ் பண்ணுறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணுக்கு கீழே இருக்க ஏரியா, மூக்கு, நெத்தி அங்கே மட்டும் நல்லா பேக் பண்ணுற மாதிரி நிறைய பவுடர் போட்டுக்கிறேன். ஸோ என் யூஸ்வலாக நான் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நிறைய பவுடர் போடுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் கண்ணு கீழே மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய லாரியால் ப்ரோ பொமாட் எடுத்துகிட்டு வந்து நல்லா என்னுடைய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய மேக்கப் ரெவல்யூஷன் ஃபாயில்டு பேலட்ஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஒயிட் கோல்டு கலர் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் மூணு பாதியாக பிரிச்சுக்கோங்க உங்களுடைய ஐலிட்ஸை, ஓகேவா? ஐ ஷேடோ போடுற இடத்த பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு பாதியில் நான் என்னுடைய ஒயிட் கோல்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு த்ரீ ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு மாதிரி இருக்கும், ஒயிட் கோல்டு, அடுத்து வந்து ஒரு மாதிரியான ப்ராப்பர் ஆரஞ்சி கோல்டு மாதிரி இருக்கும், காப்பர் டோன் மாதிரி இருக்கும். ஸோ அது போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிராசி ப்ரான்ஸி டோன் மாதிரி ஒன்று நான் போடுறேன். பிராஸ் தான், அது ப்ரான்ஸ் கிடையாது, இதுதான் ப்ரான்ஸ். ஸோ அதை எடுத்து என்னுடைய லிட்ஸில் வந்து இந்த சென்டர் பார்ட்டில் அந்த ப்ரான்ஸி கோல்டு போட்டுக்கிறேன். அடுத்து என்னுடைய அவுட்டர் வி பார்ட்டுக்கு நான் வந்து பிராசி கோல்டு வந்து போட்டுப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாயில்டு கலர் அண்ட் பார்க்குறதுக்கு சூப்பரான க்ரீமி லிக்விட் ஐஷேடோ மாதிரி இருக்கும், பட் கிடையாது, ஃபாயில்டு ஐஷேடோஸ் அண்ட் நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் உங்கள் ஐலிட்ஸில், செம்ம சூப்பராகவும் தெரியும். அடுத்து லாஸ்ட்டாக போட்ட அந்த பிராசி கோல்டு எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு ஸ்கெச் ஐலைனர் எடுத்துக்கிறேன் பர்பிள்லேருந்து. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிளண்ட்டான ஒரு ஐலைனர் லுக் மாதிரி வேணும். இப்போ நீங்கள் த்ரிஷாலாம் வச்சுருப்பாங்கள்ல ஐலைனர், விங் இல்லாமல், அதுதான் நான் வந்து பிளண்ட் ஐலைனர் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஐஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி போட்டுட்டு அதே மாதிரி பிளண்ட்டாக நான் வந்துட்டு என்னுடைய வாட்டர் லைனில் காஜலும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். காஜலுக்கு நான் என்னுடைய கலர் பார் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த நல்லா சூப்பர் பிக்மெண்ட்டடாக இருக்குது, லைக் ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான பிக்மெண்டேஷன் வந்து கிடச்சிருது. இந்த காஜல் நல்லாயிருக்கு, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். என் லைஃப்லேயே நான் வந்து ஒரு ரெண்டு வாட்டி தான் கைஸ்
பாவாடை தாவணி போட்டிருப்பனே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து பாவாடை தாவணி நிறைய லைக் பண்ணுவீங்களா? எவ்வளோ பாவாடை தாவணி வச்சுருக்கீங்க? என்கிட்ட இருந்ததே ரெண்டு தான், அது கூட இப்போ இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெய்பர் கொடுத்தாங்க, எனக்கு கடன் கொடுத்தாங்க போடுறதுக்கு. அவங்க வீட்டில் வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ யா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது ஸோ நான் மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன், மஸ்காராக்கு என்னோடய வெட் அண்ட் வைல்ட் மஸ்காரா போட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் லேஷஸ் ஓட்டலை, ஸோ அதனால் நல்லா கேர்ள் பண்ணி நிறைய மஸ்காரா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு லேஷஸ் ஓட்டின மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வெட் அண்ட் வைல்ட் மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து மெகா லென்த் மஸ்காரா. ஸோ இதை வச்சு நான் நல்லா வந்துட்டு கோட் பண்ணிக்கிறேன், நிறைய கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆயில் பேஸ்டு கிளென்சர் வச்சு ரிமூவ் பண்ணிங்கனாலே அழகாக மஸ்காரா ரிமூவ் ஆகிடும் கைஸ். அடுத்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் தான் வந்துட்டு என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஸோ இது வந்து நான் என்னுடைய ஹூலா கேரமல் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய அந்த ஜாஸ், அதாவது முகமும் கழுத்தும் சேர்ற இடம். கழுத்தில் நான் ப்ராடக்ட் போட மாட்டேன், கண்டிப்பாக போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த லைன்ஸில் வந்து ப்ராடக்ட் செட்டில் ஆகிடும். லைன்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ராடக்ட் போய்ட்டு அப்படியே உட்காந்துரும், அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கழுத்தில் போட மாட்டேன். அப்புறம் என்னுடைய அந்த சைட்ஸ், சீக்ஸோட அந்த சைட்ஸ் ப்ளஷ் போடுவோம்ல, அதுக்கு கீழே, அதுக்கப்புறம் நெத்தியில் மூக் சைட்லலாம் கொஞ்சமாக கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு வந்து என்னுடைய லாக்மே ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சி டோன் உள்ள ஒரு ப்ளஷ். அடுத்து ஹைலைட்டர், இதான் ஃபேவரெட், லைக் சூப்பர் அமேசிங் ஹைலைட்டர், மேபிளினோட மாஸ்டர் க்ரோம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்ட்ரக் ஸ்டோரில். ஸோ அதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு விரும்புகிறனோ அங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். அதாவது அந்த சீக்ஸ் சென்டராக பார்த்தீங்கன்னா, இந்த சிரிக்கும்போது சீக்ஸ் தூக்குதில் அந்த இடம், நோஸோட டிப்பில் மட்டும், அப்புறம் இந்த லிப்ஸுக்கு மேலே இருக்க இடம், அப்புறம் எனக்கு ஐப்ரோஸ்க்கு கீழே, அதுக்கப்புறம் இந்த கண்ணில் வந்துட்டு இந்த டியடக்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இன்னர் பார்ட் அதில் வந்து கீழே கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்து லிப்ஸ் லைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் லிப் கான்டோர் மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு உண்மையாக அது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் தந்ததுன்னு தெரியல. நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன், இந்த ஹுடா பியூட்டியோட லிப் கான்டோர் டெக்னிக் இருக்கும் பார்த்தீங்களா, முன்னாடி வந்தது இந்த டெக்னிக். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பெருசாக அது டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு. நான் வந்துட்டு எனக்கு என்னோடய லிப்ஸ் வந்து ஃபுல்லராக ஃபில்லராக தெரியணும்னா ஓவர் லைன் தான் பண்ணிப்பேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சரின்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து என்னோடய மேஃபிலினோட ரிச் சாக்லேட் லிப் லைனாக. அதுக்கு மேலே நான் வந்துட்டு என்ஒய்பேயோட ஏஸ்டிட் லிப் க்ரையான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். சீரியஸாகவே டஸ்கி ஸ்கின் இல்லைனா ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கீங்க, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட் ஷேட் வேணும்னா இந்த ஏஸ்டேட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் லிப் லைனரோட மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. அடுத்து என்னுடைய ஐப்ரோஸை வந்து நான் டேம் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஐப்ரோ ஜெல் பதிலாக இந்த மாதிரி மஸ்காரா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னோடய லிப்ஸில் சென்டரில் மட்டும் நைக்காவோட ஸ்டார் க்ராஸ்ட் லிப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த ப்ளம்பியான ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ இப்போது ஓவராலாக என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரியான ஒரு மேட் லுக் கிடையாது. அண்டர் ஐஸ் மட்டும்தான் மேட்டாக இருக்குது, மீது எல்லாமே என்னுடைய நார்மல் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது, பவுடர் அடித்த மாதிரியே இல்லை. அது ஏன்னா நான் பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டேன், அண்ட் பேக் ஃபவுண்டேஷனுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இதான் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணி காமிச்ச லுக். நான் கேட்ட மாதிரி நீங்கள் யாராவது இங்கே வந்து பாவாடை தாவணி லவர்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ரீசெண்டாக வந்து நிறைய இந்த ரெட்டஜெட்டாக போடுறதுனால இதை வச்சு என்ன லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சும் போது எனக்கு வந்துட்டு பாவாடை தாவணி ஒரு ஆப்ஷனாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணேன். நம்ம சேனலையும் இந்த மாதிரி ஒரு அட்டையரில் வந்து நான் கிரியேட் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஃபீல் ஆச்சு, தெரியல பார்க்குறதுக்கு, முகத்தில் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் நம்ம வந்துட்டு 24 இயர்ஸ் வந்துட்டு ஆக போகிறோம். ஸோ அதனால் முகத்தில் வந்து கிழவி ஆயாச்சு நம்ம. ஆனாலும் சின்ன பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணாமோ அதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்களும் கண்டிப்பாக உங்ககிட்ட பாவாடை தாவணி இருந்துச்சுன்னா போட்டு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பப்ளிக்காக வந்து பிக்சர்ஸ் போடுறீங்கன்னா போட்டுட்டு என்னை டேக் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லோரையும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.